ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம்மேட் சோப் தான். இந்த சோப் செய்கிறதுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி தான். இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு சோப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் வரும். ஃபுல் பாடி ஃபுல்லாகவே, அதாவது நம்ம வந்து முகத்திலேருந்து கால் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆண் பெண் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பு வந்து நம்ம ஃபேஸில் வந்து பொலிவிழந்த டல் ஸ்கின்னை வந்து சரி பண்ணி நல்ல ஒரு கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா மாறி உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி நல்ல ஈவன் கலரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட்னஸையும் கொடுக்கும். இப்போ இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் 1 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாம். இப்போது தோலை ரிமூவ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு லெமன் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம அதையும் போட்டு அரைச்சிடலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளிகள் கருப்பு தன்மையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு கலரை கொடுக்குது. அதே மாதிரி லெமனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற மாசு மரம் எல்லாமே நீக்கி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் டோன், அதாவது ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிசு பிசுப்பான ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களும் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க வந்து லெமன் தேவையில்லை. ஆனால் நம்ம சோப்போட இதை மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது எந்த விதமான ஃபேஸில் வந்து இதையும் ஏற்படுத்தாது, அதாவது சைட் எஃபெக்ட் எதுவுமே ஏற்படுத்தாது. இப்போ இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு இதிலிருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு இதை வந்து நம்ம அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஜூஸ் கிடச்சிருச்சு. இப்போது இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பு எடுத்துக்கோங்க. நான் பியர் சோப் எடுத்திருக்கேன். பியர் சோப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீக்கிரமாக மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு 5-6 நிமிஷத்தில் இது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். மற்ற சோப் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் வந்து நீங்கள் டவ் சோப் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்ல கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணதில் ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பெரிய பீஸ் பார்த்தாலே நமக்கு 1 மந்த்துக்கு மேலேயே வரும். அதாவது ஃபுல்லாக நம்ம ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு 1 மந்த்துக்கு மேலேயே வரும். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு நம்ம இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து சோப்பை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இது வந்து சோப்பு வந்து டக்குன்னு செட் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த நம்ம வந்து உருளைக்கிழங்கு லெமன் ஜூஸை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி சோப்பு உங்களுக்கு கட்டி ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வச்சு நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அந்த சோப்பை வந்து திருப்பி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்கள் கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக்கி தரும். இது வந்து சீக்கிரமாக கட்டி விழுறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த கட்டியுமே இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து உங்ககிட்ட என்ன சைஸ் கிண்ணம் இருக்கோ அதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது சோப்பு நமக்கு வந்து அப்படியே அந்த ஷேப்போடு ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பு கலவை இதில் அப்படியே ஊற்றிடலாம். இதை ஒரு 1/2 அன் அவர் அப்படியே ஃபேனுக்கு கீழே வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக சோப்பு வந்து கட்டியாகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே வெளியவே வந்து வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 அன் அவர் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ சோப்பு வந்து நல்லா செட் ஆகிட்டு நம்ம ஏற்கனவே ஆயில் தடவி இருக்கிறதுனால இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். லைட்டாக கத்தி வச்சு இப்படி சுற்றி நீங்கள் வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துடும், அவ்வளோதான். நம்மளோட சோப் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு.
நான் இதில் கொஞ்சோண்டு சாஃப்ரான் போட்டிருக்கேன், அதனால தான் இது அங்கங்கே தெரியுது. ஆனால் சாஃப்ரான் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே இதில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸே இதுக்கு வந்து போதுமானது. இந்த சோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து நல்ல ஒரு கலரை வந்து கொடுக்கும். ஸ்கின் வந்து டல் ஸ்கின், அப்புறம் சன்டன், அப்புறம் பொலிவிழந்த ஃபேஸ், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ரெண்டு டைம் யூஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு மூணாவது டைம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு க்ளோயிங்காகவும் நல்ல கலர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் வந்து அங்கங்கே வந்து நமக்கு கரும்புள்ளி தழும்பு மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சோப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சோப் உங்களுக்கு இதே மாதிரி நான் செஞ்சு தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள்.